பொல்லாப்பு நேரிடாது, பதறாதீங்க, பயப்படாதீங்க. யாக்கோபே இஸ்ரவேலே, கர்த்தர் என் வழியை மறந்தார் என்றும் என் நீதியை அவர் விசாரிக்கவில்லை என்றும் நீ சொல்லுவானே. ஆண்டவர் உங்கள் நீதியை மறக்கலை, உங்களுடைய வழியை மறக்கலை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:27 இங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என் வழியை மறந்துட்டாரோ? ஆண்டவர் வழியை காண்பிப்பேன்னு சொன்னார், போக வேண்டிய பாதையை காட்டுவேன்னு சொல்லிட்டாரு சொன்னார். ஒருவேளை என் வழியை மறந்துட்டாரோ? யோபு அப்படி தான் புலம்புனார். ஆண்டவர் என் பாதையை அடைத்து போட்டார், என் பாதையை அடைத்து போட்டார், அவர் மறந்துட்டார், அவர் கைவிட்டுட்டாருன்னு. ஆனால் அங்கே 31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிறது அவருடைய ஆவியானவர். அவர் என்னை பலப்படுத்தும் பொழுது நான் கழுகை போல எழும்பி. ஆண்டவர் உங்கள் வழியையும் மறக்கல, உங்கள் நீதியையும் அவர் மறக்கவில்லை. இந்த வருடம் தெய்வம் வாக்குத்தத்தம் பண்ணினது போலவே நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில உதிப்பதை, நீங்கள் கொளுத்த கன்றுகளை போல இருப்பதை எல்லாம் பார்க்கத்தான் போறாங்க.